ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷோபா கடந்து கோகிச்சினேன். இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து பார்த்தோன்னா அமிலம் காரம் உப்பு, ஓகேங்களா? இந்த பாடத்துக்குண்டான எக்ஸ்பிளைன்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து PART-3 வீடியோ. ஆல்ரெடி வந்து நம்ம PART-2 வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? சயின்ஸ் அப்படின்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன், சயின்ஸ் 2023 அப்படின்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ PART-2 வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிருந்தோம், நம்ம அமிலங்கள் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா காரங்கள் வந்து பார்க்க போகிறோம் இந்த PART-3, சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இந்த பாடத்துக்கான PDF ஆல்ரெடி நம்ம வந்து லிங்க்காக கொடுத்துருப்போம். நான் இந்த வீடியோக்கிலையும் லிங்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சிங்க, சரிங்களா? தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்கும். சரி, ஓகே, பாருங்கள். காரங்கள் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். அர்கீனியஸ் கொள்கையின்படி காரங்கள் அப்படிங்கிறது நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவனவாகும். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தது தானே, ஓகேங்களா? ஸோ காரங்கள் அப்படிங்கிறது தண்ணியில் கரையும் போது என்ன கொடுக்கும் நமக்கு? OH- ஹைட்ராக்சைடு அயனி, ஓகேங்களா? ஹைட்ரஜன் அயனிகள் வந்து கொடுக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? அமிலங்கள் பார்த்தோம். ஹைட்ராக்சைடு அப்படிங்கும்போது நமக்கு என்னது? காரங்கள், ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த கொள்கையின்படி? அர்கீனியஸ்னுடைய கொள்கையின்படி காரங்கள் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, விவரிக்கிறாங்க, சரிங்களா? சில உலோக ஆக்சைடுகள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் தருகிறது. உப்பு நீரும் தருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு அமிலம் ஒரு காரம் இந்த ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன உருவாகுது? உப்பு உருவாகுது. இது நம்ம வந்து PART-1 நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷனில் நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? இதை என்ன சொல்கிறாங்க? காரங்கள்னு சொல்கிறாங்க. சில உலோக ஆக்சைடுகள் அமிலங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது. அந்த உலோக ஆக்சைடுகள் என்ன சொல்கிறாங்க? காரங்கள்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீரில் கரையக்கூடிய காரங்களுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா அல்கலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அல்கலி இங்கிலீஷில். தமிழ் வந்து பார்த்தோன்னா எரிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? என்னது? அல்கலி அல்லது எரிகாரங்கள், ஓகேங்களா? ஸோ நீரில் கரையக்கூடிய காரங்கள், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நீரில் கரையக்கூடிய காரங்கள் எரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? காரம் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பு நீரையும் கொடுக்கிறது. இது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதே பாயிண்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்களேன், ஜிங்க் ஆக்சைடு, ஓகேங்களா? அப்போ ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிறது என்னது நமக்கு இந்த இடத்துல? காரம். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ ஜிங்க் ஆக்சைடு வந்து அமிலத்துடன் வினைபுரிந்து, அமிலம்னா இந்த இடத்துல என்னது? HCl, ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சொல்கிறாங்க. அப்போ ஜிங்க் ஆக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஜிங்க் குளோரைடு கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ZnO, ஓகேங்களா? என்னது? ஜிங்க் ஆக்சைடு HCl, ஓகேங்களா? ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து ஜிங்க் குளோரைடு கிடைக்கிறது. இங்கே பாருங்கள், ZnCl ப்ளஸ் நீர் H2O, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. இது வந்து காரம். எது காரம்? இந்த ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிறது காரம், HCl அப்படிங்கிறது எனது அமிலம், ஓகேங்களா? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அப்போ காரமும் அமிலமும் சேர்ந்து என்ன உருவாகுது நமக்கு? உப்பு, ஓகேங்களா? ஜிங்க் குளோரைடு, குளோரைடு வந்தாலே உப்பு தான், ஓகேங்களா? சோடியம் குளோரைடு, ஜிங்க் குளோரைடு அப்படிங்க மாதிரி. ஸோ அப்போ ஜிங்க் குளோரைடுங்கிறது என்னது? உப்பு. இந்த H2Oங்கிறது என்னது? நீர். அதை தான் மேலே சொல்லியிருக்காங்க. மேலே என்ன சொல்லியிருக்கோமோ அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், புரிதுங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சோடியம் ஹைட்ராக்சைட். ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சுச்சுங்க, அதை ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நோட் பண்ணிங்க போதுமானது. சோடியம் ஹைட்ராக்சைட் NaOH, ஓகேங்களா? NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீரில் கரைஞ்சி என்ன ஆகுது, என்னவா பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், NaOH சோடியம் ஹைட்ராக்சைட் நீரில் அயனியுற்று என்னவா மாறுது நமக்கு? ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது. சரி, ஹைட்ராக்சைட், ஓகேங்களா? OH- ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது. இது நீரில் கரைகிறது, எனவே இது வந்து ஒரு எரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்கலி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இது வந்து சின்னதாக இந்த இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நீரில் கரையும் போது வந்து பார்த்தோன்னா என்னவா உருவாகுது நமக்கு? ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது. அந்த மேலே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க, ஈக்குவேஷன் மாதிரி, ஓகேங்களா? போதும். அதே மாதிரி காரங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பயிற்சி செய்யத்தக்க ஆக்சைடு மற்றும் ஹைட்ராக்சைடு அயனிகளை கொண்டுள்ளது. அப்போ நமக்கு ஹைட்ரஜன் அணுக்க, அதாவது ஹைட்ரஜன் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன, ஹைட்ரஜன் அயனிகள் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன வந்துடும்? அமிலங்கள் வந்துடும். ஹைட்ராக்சைடு அல்லது ஆக்சைடு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன வந்துடும்? காரங்கள் வந்துடும். நம்ம இனிஷியலாக பார்த்ததே தான் திரும்ப திரும்ப இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? வேறு ஒன்றும் வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், நீரில் காரத்தின் மூலம் உருவான அயனிகள், நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்திங்களா, இடப்பயிற்சி செய்யத்தக்க என்னது அமிலங்களுக்கு நம்ம அந்த பார்த்தோம், என்னது ஹைட்ரஜன் அயனிகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இந்த டேபிள் இருக்காலும். இதே தான் காரங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 1, 2 நம்ம வந்து பார்த்தோம் பார்த்திங்கன்னா, அதான் இங்கே பாருங்கள், அமிலங்களால் உருவான அயனிகள், அங்கே வந்து காரங்களால் உருவான அயனிகள் கொடுத்துருக்காங்க டேபிள் இருக்காலும். ஜஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சிங்க போதுமானது, சரிங்களா? இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, சோடியம், சாரி, கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு CaO,
கால்சியம் ஆக்சைடு, சிஏ கால்சியம் ஆக்சைடு கோ. அப்போ கால்சியம் ஆக்சைடு இது எப்படி பிரியுது, சிஏ டூ ப்ளஸ் ஓ டூ மைனஸ் அப்படின்னு பிரியுது. அப்போ இதனுடைய இடப்பயிற்சி செய்யத்தக்க ஆக்சைடுகளோட எண்ணிக்கை என்னென்னு நமக்கு ஒன்று, ஓகேங்களா. அதே மாதிரி என்ஏ டூ ஓ, ஓகேங்களா, என்னது சோடியம் ஆக்சைடு என்ஏ டூ ஓ, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடப்பயிற்சி செய்யத்தக்க என்னது ஆக்சைடு, அதாவது ஹைட்ராக்சில்னு சொல்லுவாங்க, இல்லை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க, ஓகே. அதோடைய அயனிகளின் எண்ணிக்கை எத்தனை நமக்கு, ஒன்று, ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ஓ இருக்குது, ஓகேங்களா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று, பட் இதில் வந்து பாருங்கள் ஓஹெச் டூன் இருக்குது, ஓவரால் ப்ராக்கெட் வந்து ஓஹெச் டூங்கிறதுனால இது வந்து ரெண்டு. இது பாருங்கள் ஓஹெச் த்ரீ, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு. ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த இடப்பயிற்சி செய்யத்தக்க ஆக்சைடு ஆர் ஹைட்ராக்சைடு அயனிகளை வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுறாங்க, புரியுதுங்களா. அப்போ எது எதுக்கெலாம் வரும் பார்த்துங்க, அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக கணிச்சிடலாம். இடப்பயிற்சி செய்யத்தக்க ஆக்சைடுகளோட எண்ணிக்கை வந்து நம்ம இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு தெரிஞ்சாலே போதும். கால்சியம் ஆக்சைடுக்கு சிஏஓ, சோடியம் ஆக்சைடுக்கு என்ஏ டூ ஓ, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஓஹெச், கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஏஓஹெச் டூ. இந்த ஓஹெச்ங்கிறது ஓவரால் இருக்கனால இந்த டூங்கிறது இந்த ஓக்கு சேர்ந்துடும். அதே மாதிரி தான் இந்த ஓஹெச்ங்கிறது ஓவரால் ப்ராக்கெட்டில் இந்த த்ரீ இருக்கனால இந்த த்ரீங்கிறது ரெண்டுக்குமே சேரும். அப்போ இடப்பயிற்சி செய்யத்தக்க ஆக்சைடுகளோட எண்ணிக்கை நமக்கு என்னது, மூணு தான், புரியுதுங்களா. அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு, அப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு மூணு, கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு ரெண்டு, மீதி மூணுக்குமே வந்து பார்த்தோன்னா ஒன்று, ஓகேங்களா. அதோடய மூலக்கூறு வாய்ப்பாடு நோட் பண்ணி வச்சுங்க, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், இதை கணிச்சிடலாம், ஓகேங்களா. மூலக்கூறு வாய்ப்பாடு மட்டும் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், அனைத்து காரங்களும் என்ன சொல்கிறாங்க, அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் ஆகும், ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல. இப்போ வந்து பார்த்தோன்னா எரிகாரம் ஒன்று இருக்குதுன்னு வச்சிங்களேன், அப்போ எரிகாரத்துக்குள்ளேயே நமக்கு வந்து காரம் வந்ததுனால எல்லா எரிகாரமும் நம்ம என்ன சொல்கிறாங்க, காரம்னு சொல்கிறாங்க. எல்லா எரிகாரமும் ஒரு காரம்தான், ஆனால் காரமாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்ன ஆகாது, எரிகாரம் ஆகாது. ஒரு சிலது மட்டும்தான் எரிகாரமாக இருக்கும், ஒரு சிலது எரிகாரங்களாக இருக்காது, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஏஓஹெச் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, என்ஏஓஹெச் கேஓஹெச், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு டிஎன்பிசி டீச்சர்னு வச்சுங்களேன், டிஎன்பிசி டீச்சர், ஓகேங்களா. அதான் எரிகாரம்னு வச்சுங்களேன், டிஎன்பிசி டீச்சர் எல்லாருமே டீச்சர் தான், கரெக்டு தானே. டிஎன்பிசிக்கு சொல்லித்தரக்கூடிய டீச்சர், அதை டிஎன்பிசி டீச்சர்னு வச்சிங்களேன், அதான் எரிகாரங்கள்னு வச்சிங்களேன். டிஎன்பிசி டீச்சர் எல்லாமே டீச்சர் தான், அதான் சொல்கிறாங்க, எரிகாரங்கள் எல்லாமே காரங்கள் தான். ஆனால் டீச்சர்ஸ் எல்லாருமே டிஎன்பிசி டீச்சர் ஆகிட முடியுமா, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் போகிறாங்க அவங்க டிஎன்பிசி டீச்சர் ஆகிட முடியுமா, ஆக முடியாது. அதில் ஒரு சிலர் மட்டும் டிஎன்பிசிக்கு நடத்துவாங்க, புரியுதுங்களா. எல்லாருமே டிஎன்பிசி ஸ்கூல் டீச்சர் இருப்பாங்க, காலேஜுக்கு போகிற டீச்சர் இருப்பாங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே வந்து டிஎன்பிசி டீச்சர் ஆகிட முடியுமா, ஆக முடியாது. அப்போ அதான் சொல்கிறாங்க, டிஎன்பிசி டீச்சர் எல்லாருமே டீச்சர் தான், ஆனால் டீச்சர் எல்லாருமே டிஎன்பிசி டீச்சர் ஆகிட முடியாது, புரியுதுங்களா. அதை தான் சொல்கிறாங்க, அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் தான், ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தோன்னா என்ஏஓஹெச் கேஓஹெச், இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா எரிகாரங்கள், ஓகேங்களா. அதே மாதிரி ஏஎல்ஓஹெச் த்ரீ, இசட்என்ஓஹெச் த்ரீ, இது வந்து பார்த்தோன்னா காரங்கள், புரியுதுங்களா. அப்போ என்ஏஓஹெச் கேஓஹெச் அப்படிங்கிறது எரிகாரங்களுக்கான எக்ஸாம்பிள், எரிகாரங்கள் அப்படிங்கும்போது இது காரங்களாக இருக்கும், ஆனால் ஏஎல்ஓஹெச் த்ரீ இசட்என்ஓஹெச் த்ரீங்கிறது வெறும் காரங்கள் மட்டும்தான், எரிகாரங்கள் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. சரி ஓகே, காரத்தினுடைய வகைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓகேங்களா. என்னென்ன காரத்தை வந்து பார்த்தோன்னா அமிலத்துவையினுடைய அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா காரங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க, ஓகேங்களா. ஒன்று ஒற்றை அமிலத்துவ காரம், நம்ம அங்கே பார்த்து பார்த்திங்களா அமிலத்துக்கு என்ன சொன்னோம், ஒற்றை காரத்துவம், அது காரத்துவத்தினுடைய அடிப்படையில் பிரித்தாங்க, இந்த காரத்துக்கு வந்து அமிலத்துவத்தினுடைய அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக அமிலங்களுடைய வகைகள் பார்க்கும்போது காரத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தோம், காரங்களுக்கு பார்க்கும்போது அமிலத்துவத்தினுடைய அடிப்படையில் பார்க்குறோம், அப்படியே ரிவர்ஸில் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஒற்றை காரத்துவம், இரட்டை காரத்துவம், மும்மை காரத்துவம் அப்படின்ட்டு அமிலத்துக்கு பார்த்தோம்ல, அதே தான் இங்கே ஒற்றை அமிலத்துவம், இரட்டை அமிலத்துவம், மும்மை அமிலத்துவம், அப்படியே ஆப்போசிட்டாக வருது, ஓகேங்களா. இதில் பாருங்கள், ஒற்றை அமிலத்துவம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு அயனி கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து ஒற்றை என்னது அமிலத்துவ காரம். அதுவே வந்து பார்த்தோன்னா இரண்டு ஹைட்ராக்சைடு அயனிகளை கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா இரட்டை அமிலத்துவ காரம். இதுவே வந்து பார்த்தோன்னா ஒரு மூலக்கூறு காரத்திற்கு மூன்று ஹைட்ராக்சைடு கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா மும்மை அமிலத்துவ காரம். அப்படியே ஆப்போசிட்டாக வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன அங்கே ஹைட்ரஜன் அயனி, இங்கே ஹைட்ராக்சைடு அயனி, அவ்வளோதான் வித்தியாசம், ஓகேங்களா.
இங்கே மூணு ஹைட்ராக்சைட் ஓகேங்களா, இங்கே இரண்டு இங்கே ஒன்று, கிளியராக? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, NaOH ஒரே ஒரு ஓ மட்டும் இருக்கும், ஏன்னா ஹைட்ராக்சைட் அப்படிங்கும்போது OH, இங்கே OHங்கிறது ஒன்றே ஒன்று தான். இங்கே பாருங்கள் OH2 OH2, இது வந்து பார்த்தோன்னா ரெண்டு, இது OH3 OH3 மூணு, OHங்கிறது நமக்கு என்னது ஹைட்ராக்சைடு. அப்போ அந்த OH அப்படிங்கிறத வச்சு நமக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா ஆக்சைடுன்னு வரும்போது வெறும் ஓ மட்டும் வரும், ஹைட்ராக்சைடு அப்படிங்கும்போது OHன்னு வரும், ஏன்னா OHச்சும் வரலாம் ஆக்சைடு மட்டுமே கூட வரலாம், நாம் அதை ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், ஆக்சைடு அல்லது ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஹைட்ராக்சைடு வச்சு சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஹைட்ராக்சைடு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா ஒற்றை அமிலத்துவம், ரெண்டு வந்துச்சுன்னா இரட்டை அமிலத்துவம், மும்மை வந்துச்சுன்னா மூன்று ஹைட்ராக்சைடு அயனிகள், ஓகேங்களா? சரி ஓகே. அதே மாதிரி செறிவின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று செறிவு மிகு காரங்கள், இன்னொன்று நீர்த்த காரங்கள். அதாவது அதிக சதவீதம் காரத்தை வந்து எது இருக்குதோ அது செறிவு மிகு, அதே மாதிரி குறைந்த சதவீதம் காரம் வந்து ஒரு நீர்த்த காரத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்த காரங்கள். அப்போ குறைவாக இருந்துச்சுன்னா நீர்த்த காரங்கள், அதிகமாக இருந்துச்சுன்னா செறிவு மிகு காரங்கள். அதே தான் அங்கே பார்த்ததுக்கு அப்படி ஆப்போசிட், வேறு ஒன்றும் கிடையாது. அயனியாதல் அடிப்படையிலும் அதே மாதிரி தான், வலிமை மிகு அப்படிங்கும்போது முழுசாக வந்து பார்த்தோன்னா என்னாகும் அயனி விட்டுருக்கோம், வலிமை குறைந்த அப்படிங்கும்போது பகுதியளவே வந்து பார்த்தோன்னா அயனி விட்டுருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது. அமிலம் படிச்சிங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும்பா, வேறு ஒன்றும் கிடையாதுப்பா, ஓகேங்களா? அதே மாதிரி அமிலத்துவம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, ஒரு கார மூலக்கூறில் உள்ள இடப்பயிற்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கை. அமிலத்துவம் அப்படின்னாலே உங்களுக்கு காரம் தான் ஞாபகம் வந்துடும், காரம் அப்படிங்கும்போது ஹைட்ராக்சில் ஞாபகம் வந்துடும். ஒரு அமிலத்துவம்ங்கிறது ஒரு கார மூலக்கூறில் இடப்பயிற்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கை. காரத்துவம் அப்படிங்கிறது என்ன வரும், ஒரு அமில மூலக்கூறில் உள்ள இடப்பயிற்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் தொகுதிகளின் எண்ணிக்கை. அப்படியே ஆப்போசிட்டாக, அமிலங்கும்போது உங்களுக்கு அமிலத்துவம் அப்படினாலே உங்களுக்கு காரம் தான் ஞாபகம் வரணும், அப்போ அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரங்கும் போது ஹைட்ராக்சைடு. இதுவே காரத்துவம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அப்படியே என்னாகும் உங்களுக்கு அமிலம் தான் ஞாபகம் வரணும், அப்போ அமிலங்கும் போது ஹைட்ரஜன் தொகுதிகளின் எண்ணிக்கை. புரிதுங்களா உங்களுக்கு ரெண்டு வித்தியாசம், ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, காரங்களுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரங்கள் வந்து கசப்புத்தன்மை, அமிலம் எப்படி நமக்கு வந்து புளிப்பு சுவை கொண்டதோ காரம் வந்து பார்த்தோன்னா நமக்கு கசப்புத்தன்மை. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கணும், கசப்பாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா காரங்களாக தான் இருக்கும், காரங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா மிளகா அப்படி அப்படி வச்சுக்காதீங்க, சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், நீர்த்த கரைசலில் சோப்பு போன்ற வளவளப்பு தன்மை கொண்டது, சோப்பு மாதிரி வந்து பார்த்தோன்னா வளவளன்னு இருக்கும், இந்த டவ் சோப்புலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுபவை, அப்படி ஆப்போசிட்டாக. நம்ம அமிலத்துக்கு என்ன பார்த்தோம், நம்ம நீல லிட்மஸ் தாள் வந்து பார்த்தோன்னா சிவப்பாக மாறும்னு சொல்லியிருந்தோமா, இங்கே பாருங்கள் பண்புகளில் தெரிஞ்சால் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும், அதே காரம்ங்கும்போது அப்படியே ரிவர்ஸில் வரும், ஓகேங்களா? என்னவாக வருது உங்களுக்கு, சிவப்பு லிட்மஸ் தாளை வந்து பார்த்தோன்னா நீளமாக மாற்றக்கூடியது, கிளியரா? அதே மாதிரி இவற்றினுடைய நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும் திறன் கொண்டவை. அதே மாதிரி காரங்கள் உலோகங்களோட வினைபுரிந்து உப்பு ஹைட்ரஜனை கொடுக்குது, ஓகேங்களா? உலோகங்களோட வினைபுரியும் போது என்ன நடக்கும் அமிலத்துக்குன்னு நம்ம பார்த்தோம், இங்கே வந்து பார்த்தோன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி காரங்கள் உலோக ஆக்சைடுகளோட வினைபுரிந்து உப்பை நீரின் தருது, ஓகே. காரங்கள் அமிலங்களோட வினைபுரிந்து உப்பு நீரும் கொடுக்குது, இது நம்ம வந்து பார்த்தோம். அம்மோனியம் உப்புகளுடன் காரங்களை வெப்பப்படுத்தும் போது அம்மோனிய வாயு வருது, ஓகே. அம்மோனியம் அம்மோனியம் போது ஈஸியாக அதை வச்சு நம்ம கணிச்சிடலாம். ஸோ அப்போ இது வந்து ஓரலாக அந்த முத இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிச்சிங்க, காரங்கள் உலோகங்களோட வினைபுரிந்து உப்பும் ஹைட்ரஜனையும் தருகிறது, இது மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டடாக பார்த்து நோட் பண்ணிச்சிங்க, ஓகேங்களா? எனது காரங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து உப்பையும் ஹைட்ரஜனையும் கொடுக்கிறது, ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அந்த உலோகங்கும் போது இசர்ஜன், ஓகேங்களா? சரி ஓகே. இங்கே பாருங்கள், சில உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிவதில்லை, என்னென்னது காப்பர், சில்வர், குரோமியம், இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகிறது கிடையாது, ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிவதில்லைன்னு சொல்கிறாங்க, சில சோடியங்கள், ஓகேங்களா? அது வந்து பார்த்தோன்னா காப்பர், சில்வர், குரோமியம், இந்த மூணுமே வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க, சில உலோகங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிவதில்லை, ஓகேங்களா? இந்த அந்த உலோகத்துக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, கிளியரா? ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுங்க. எந்த உலோகங்கள் வந்து பார்த்தோன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிவதில்லைன்னு கேட்பாங்க, ஓகேங்களா? அப்போ நம்ம காப்பர், சில்வர், குரோமியம், இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? இதை எப்படி வேணால் கேள்விகளாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? சரி ஓகே. அடுத்தது என்ன, காரங்களுடைய பயன்கள், இது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? காரத்தினுடைய பயன்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி அமிலத்தினுடைய பயன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் காரத்தினுடைய பயன்கள், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. இது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் உங்களுக்கு வீடியோ எடுத்துப்பா, நம்ம அந்த பாடம் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ வந்து ஒன்றொன்றா நம்ம கொடுக்குறோம் ஷார்ட்கட், அமிலத்தின் பயன்கள், காரங்களின் பயன்கள், ஒவ்வொரு உணவுப் பொருட்களில் உள்ள அமிலங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கெலாம் ஷார்ட்கட் நம்ம வந்து கொடுப்போம். அதே மாதிரி கட்டிடங்களுடைய சுண்ணாம்பு பூசை, ஓகேங்களா? கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூசை கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது.
வயிற்று கோளாறுகளுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. அவ்வளோதான், இது எல்லாத்தையும் ஷார்ட்கட்டை நாங்கள் கொடுத்துருவோம், நோட் பண்ணிட்டு பண்ணி வச்சுங்க போதும். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு போட்டு சோப்பு தயாரித்தல், கால்சியம் ஹைட்ராக்சைடு கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூசல், ஓகேங்களா? அப்படி சிம்பிளாக எழுதுனா போதும். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வயிற்று கோளாறு அப்படின்னு போட்டால் போதும், வயிற்று கோளாறுக்கு மருந்தாக பயன்படுது அப்படிலாம் எழுதிட்டு இருக்காதிங்க. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எண்ணெய் கரை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எண்ணெய் கரை, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். சரி, ஓகே. அடுத்து அமிலங்கள் காரங்களை கண்டறியக்கூடிய சோதனைகள் தான் சொல்ல மாதிரி லிட்மஸ் தாளுடன் சோதனை. அப்படியே அமிலம்னா என்னது, நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும், காரங்கிறது சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும். இதுதான் வந்து பார்த்தோன்னா சோதனை, ஓகேங்களா? ஏன்னா அமிலத்தை கண்டறியக்கூடிய சோதனை எது, காரத்தை கண்டறியக்கூடிய சோதனை எதுங்கிற மாதிரி நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு அட்டவணையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீளம் வந்து பார்த்தோன்னா சிவப்பாக மாறுச்சு அப்படின்னா அது அமிலத்தினுடைய அமிலத்தில் நிறம் வந்து நீள சிவப்பாக மாறும், காரத்தில் வந்து பார்த்தோன்னா சிவப்பு வந்து நீளமாக மாறும். இது வந்து லிட்மஸ் நிறம் காட்டி வச்சு சொல்கிறோம். பினாப்தலை நிலை வந்து பார்த்தோன்னா இது வந்து நிறமற்றதாக இருக்கும், இது இளஞ்சிவப்பாக மாறும், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மெத்தில் ஆரஞ்சு, ஓகேங்களா? இதனுடைய சோதனை இதோட கலக்கும் போது வந்து பார்த்தோன்னா அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பாக மாறும், இது வந்து மஞ்சளாக மாறும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த நிறத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அமிலம் இது காரம் இதுங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. லிட்மஸை வச்சு பார்க்கும்போது இது, பினாப்தலின் வைக்கும்போது இந்த மாதிரி நிறமாக மாறும், மெத்தில் ஆரஞ்சு கலக்கும் போது அமிலத்தோடைய நிறம் எப்படி இருக்கும், காரத்தோடைய நிறம் எப்படி இருக்கும், அவ்வளோதான். கிளியரா? ஓகே, அடுத்து பாருங்கள், அமிலம் மற்றும் கார கரைசல்களுடைய வலிமை. அமிலம் காரம் இதனுடைய வலிமை வந்து பிஹெச் மதிப்பை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பிஹெச் மதிப்புக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வீடியோ எடுத்திருக்கோம், நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம், சரிங்களா? பிஹெச் மதிப்புக்கு ஷார்ட்கட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம், சரிங்களா? இங்கே பாருங்கள், கரைசலை ஹைட்ரஜன் அயனிகளுடைய செறிவின் அடிப்படையில் அளவிடுதலே பிஹெச் அளவிடுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஹைட்ரஜன் அயனிகளினுடைய அடிப்படையில், இது ரொம்ப முக்கியம், பிஹெச் மதிப்பு, ஓகேங்களா? அதே மாதிரி பிஹெச்சில் வந்து பார்த்தோன்னா பி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஜெர்மன் மொழியில் உள்ள, ஓகேங்களா, பி என்பது ஜெர்மன் மொழியில் உள்ள பொட்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிக்கும்னு சொல்கிறாங்க. என்னது பொட்டன்ஸ், பொட்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும், இது இதில் ஜெர்மனில், ஜெர்மன் மொழியில், ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், பொட்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிக ஆற்றல், அதிக ஆற்றல் அல்லது வலிமை, ஓகேங்களா? சரி, ஓகே, பிஹெச் அளவீட்டில் வந்து பார்த்தோன்னா 0 to 14 வரை, பிஹெச் அளவீடுனாலே 0 to 14 தான், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பிஹெச் மதிப்பு 0 to 14 வரைக்கும் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த பிஹெச் மதிப்பை வச்சு தான் ஒரு கரைசல், ஓகேங்களா, ஒரு ஒரு கரைசல் கலந்துருக்கக்கூடிய ஒரு கரைசலில் வந்து பார்த்தினா அதோடைய அமிலத்தன்மை, காரத்தன்மை மற்றும் நடுநிலைத்தன்மை வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தினா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிஹெச் மதிப்பை வச்சு தான், ஓகேங்களா? அமிலத்தன்மை, காரத்தன்மை ப்ளஸ் அதனுடைய நடுநிலைத்தன்மை, இந்த மூணுமே, ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், அமிலத்தன்மை வந்து, ஓகேங்களா, அமிலத்தன்மை கொண்ட கரைசலினுடைய மதிப்பு 7 விட குறைவாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம்ப்பா, அமிலத்தன்மை அப்படின்னாலே வந்து என்ன எப்படி இருக்கும், 7 விட குறைவாக இருக்கும், 7 போட்டு இப்படி போட்டுக்குங்க ஒரு அம்புக்குறி, அமிலம் நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், அமிலம் அப்படின்னாலே 7 போட்டு கீழே ஆரோ மார்க், அப்படின்னா என்ன அர்த்தம், குறைவு, 7 குறைவு. காரம் அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு 7 விட அதிகமாக இருக்கும், அப்போ 7 போட்டு அம்புக்குறி மேலே போட்டுருங்க. நடுநிலைத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு வந்து பார்த்தோன்னா 7 சமமாக இருக்கும், நடுநிலை போட்டுருங்க, நடுநிலை போட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஈக்குவல் டு போட்டு 7 போட்டுருங்க, ஓகே, ஈக்குவல் டு போட்டு 7 போட்டுருங்க, அப்போ ஈக்குவலாக இருக்கும், சமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தெரிஞ்சு வச்சுங்க, அமிலங்கிறது போது என்னாகும், 7 விட குறைவாக, காரம்ங்கும் போது, ஸோ காரத்தை விட அதிகமாக போட்டிங்களே, இவ்வளோ காரமாக போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி, காரம் அப்படிங்கும்போது 7 விட அதிகமாக, காரத்தை அதிகமாக போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஏதோ ஒன்று. அமிலம் அப்படிங்கும்போது சின்னதாக கம்மியாக ஆசிட் கையில் போட்டாலே பயங்கரமாக வலிக்கும், ஓகேங்களா? காரங்கிறது அதிகமாக காரம் போட்டால் தான், கம்மியாக காரம் தான் ஒன்றும் பதினாறு, அதிகமாக காரம் போட்டால் தான் நமக்கு ரொம்ப வாயில் வெந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஆனால் அமிலம் வந்து ஒரு பொட்டு வாயில் ஆசிட் பட்டாலும் முடிஞ்சு போச்சு, வாய் வெந்துடும், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்க, சரிங்களா? ஓகே, இது வந்து கார அமிலத்தினுடைய வலிமை வந்து பிஹெச் மதிப்பு வச்சு நம்ம சொல்லலாங்கிறது சொல்லியாச்சு, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா உப்புகள், கிளியராக இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்த பாட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு உப்பை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அடுத்த பாட்டோட இந்த பாடம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ காரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, அமிலம் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுருந்தீங்கன்னா காரம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஓகேங்களா?
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடம்னு கோகிஷ்ணன். தேங்க்யூ.